ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசிப்போம் ருசிப்போம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டான வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெண்டைக்காய் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 10 வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன், தக்காளி பேஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி பேஸ்ட்டு செய்கிறதுக்கு தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் 3, மிளகு வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் 1 கப் எடுத்துக்கலாம், எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்திக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நம்ம முதல் வெண்டைக்காவை நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கங்க. நல்லா வளவளப்பு போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு, நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்டைக்காவையும் போட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசால் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வெண்டைக்காவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த தக்காளி கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருத்தோம். நல்லா இந்த ஸ்டேஜ் கொதிக்கிறப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க புளிக்கரசில் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சே செய்யுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நம்ம வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நட்புடன் ரம்யா சதீஷ்.